திருப்பி கேட்கிறேன், திருப்பி கேட்கிறேன். எத்தனை முறை கேட்க முடியுதோ அத்தனை முறை நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கேட்டு கொண்டே இருக்கிறேன். அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரத்துல பவுல் பேசுறாரு பாருங்க, அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரம் ஏற்பட்டது. மேற்கொண்டது வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும். நம்ம நிறைய நேரங்களை மாற்றி செஞ்சுட்டு இருக்கிறோம். நிறைய பேர் என்ன பண்றது, எல்லாத்தையும் தளர்ந்துடும், கடவுளுக்கு விரோதமான காரியங்களும் தளர்ந்து போக அடிக்கணும், நம்ம போய் தளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வேலையில இறங்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம செய்ய வேணாம், அவங்க இடிச்சு போட்டுருவாங்க. அதை நம்ம செய்ய வேண்டியதுன்னா வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். வார்த்தையை பிரசங்கிக்கும் போது என்ன பண்ணுது, வார்த்தை ஏற்படுகிறது. அப்போ சில எட்டாவது காலத்தை பார்த்தீங்கன்னா பிழிப்பு, பிழிப்பு வருது. பார்த்தீங்கன்னா இந்த சமையல் காரியங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சாப்பாடு இருக்கா, சாப்பாடு ஊத்துருக்கா, ரசம் ஊற்றுனாங்களா, தயிர் ஊற்றுனாங்களா, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்களா, புரிய எல்லாம் கரெக்டாக வந்துச்சா, இப்படி சமையல் காரியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவரு போய் பிரசங்கம் பண்ண அடுத்துக்கிறாரு, அற்புதங்கள் நடக்குது, அடையாளங்கள் நடக்குது, பெரிய ஒரு 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 போதிக்கிறோம். சிலருக்கு இந்த விசாசி செஞ்ச வேலை, மந்திரத்தை உடைக்கிற வேலை, இதை உடைக்கணும் அதை உடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த பண்றதே கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கட்டை உடைக்கணும், கட்டை அவுக்கணும், சில கட்டு அவிழ்க்கிற ஜபம் வைக்கிறாங்க, கட்டு எடுக்கிற ஜபம், காத்திருக்கிற ஜபம், என்னெல்லாமோ முழு இரவு ஜபம், பாதி இரவு ஜபம், செவ்வாய் ஜபம், நாலு சனி ஜபம், அதெல்லாம் ஒரு நீங்க என்னதான் பண்ணணும் ஒண்ணுமே தேவையில்லை. அதெல்லாம் ஏன்னா இந்த வார்த்தை பிரசங்கிக்கும் போது இந்த வார்த்தை மேலோங்குகிறது. வார்த்தை போய் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறது, செய்கிறது. அப்ப நான் சொல்றேன் பாருங்க, இந்த சென்னை பட்டணத்துல இங்க இருந்து நம்ம இந்த வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வார்த்தை செய்ய வேண்டிய வேலையை செய்யும், கொண்டு வர வேண்டியவங்களை கொண்டு வர வைக்கும், உங்க வாழ்க்கையில செழிப்பு கொண்டு வரும், வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வரும், பலத்தை கொண்டு வரும், குடும்பத்துல உயர்வு கொண்டு வரும், வேலையில உயர்வு கொண்டு வரும், உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த வார்த்தை கொண்டு வரும்.
அப்ப நீங்க இந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த கேக்குற வார்த்தை திருப்பி கேக்குறோம், திருப்பி சொல்லணும், திருப்பி பாக்கணும், திருப்பி இதே கேக்குறோம், திருப்பி இதே சொல்லணும். இப்படியே சொல்லிட்டு இருந்துட்டீங்கன்னா உங்க மனது தேவனுடைய வார்த்தையினால இடப்படுகிறது, நிரப்பப்படுகிறது. பிசாசு இதேதான் ஃபாலோ பண்ணும். இப்ப நம்ம எப்படி பண்றோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தையை பாக்குறோம், அதையே பேசுறோம், அதையே சேர்றோம், அதையே கேட்கிறோம், அதையே பேசுறோம்ல. அவரும் இதே பண்ணுவோம். உங்களை வந்து தப்பா அதே பார்க்க வைப்பா, தப்பா அதே பேச வைப்பா, தப்பா அதே கேட்க வைப்பா. குடும்பத்துல அவங்க சரியில்லை பாரு, இவங்க சரியில்லை பாரு, உன் வேலையில அது சரியில்லை, உன் வேலையில இது சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, இதே பார்க்க வைப்போம், இதே பேச வைப்போம், இப்படியே பற்றி வாழ்க்கையே ஓட்ட வச்சிடும். அப்ப என்ன வாழ்க்கை அப்படியேதான் இருக்கும். வாரே சரி, அவன் அதே மெத்தட தான் ஃபாலோ பண்றான். நீங்க அதே மெத்தட தான் ஃபாலோ பண்ணா அப்படியே ஆப்போசிட்டா ஃபாலோ பண்றோம். எப்படி நல்லதையே பார்க்கணும், தேவனுடைய வார்த்தை நல்லதா இருக்குது, என் சூழ்நிலையே பாரா இருக்குது, அதை தான் நான் பார்க்கணும். தரித்திரமா இருக்குது, அதை நான் செழிப்பையே தான் பாக்குறேன். கடனா இருக்குது, அதை நான் ஐஸ்வர்யத்தை தான் பாக்குறேன். யார் யார் இருக்குதுன்னு அதோட நான் சுகத்தை தான் பாக்குறேன். குடும்பத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனையா இருக்கு, அதை நான் அதெல்லாம் பார்க்க போறது இல்லை. எதை பார்க்க போறேன்? சந்தோஷம், சமாதானம், உயர்வு, நான் மேல இருக்கிறது, நான் உயர்ந்து இருக்கிறது, வாழ்ந்து இருக்கிறது, இதுதான் நான் பண்ண போறேன், பார்க்க போறேன். இதுதான் வந்து மூடிய மாட்ட ரெண்டுல போட்டுருக்கு பாருங்க. பிரியமானவர், ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய். பிரியமானவர் ஆத்மா, அது வந்து ஒரு ஆத்மான்றது மனசு, ஆத்மாவில் தானே மனது இருக்கு. அப்போ உன் மனது வாழ்கிறது போல நீ எப்படி இருப்பா? வாழ்ந்து இருப்ப. உன் மனதுல நீ நல்லது சிந்தனை வச்சிருக்கியா? உன் மனதுல வெற்றி வச்சிருக்கியா? உன் மனதுல செழிப்பு வச்சிருக்கியா? அப்படி வெற்றியா இருப்ப, நீ செழிப்பா இருக்க. அப்போ ஆசீர்வாதம் காலையில பார்த்துருக்கிறோம் பார்த்தீங்களா, எபேசியர் 1:3 புதுவசத்து கூட பார்க்கலாம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் ஏற்கனவே ஆசி வச்சுக்காரு கடவுள், கடவுள் ஏற்கனவே ஆசி வச்சுட்டேன். அப்போ அவர் பக்கம் ஒன்றுமே கிடையாது, என் ஆவியில் தான் இருக்குது, அங்கே பிரச்சனை கிடையாது. என் சரீரம் ஒன்றுமே செய்ய முடியாது, என் சரீரத்துக்கெல்லாம் ஒன்றும் பெரிய வளம் கிடையாது, அப்படியே நிப்பாட்டுறதுக்கலாம். இப்போ ஒன்றே ஒன்றே என் மனசு தான் என்ன பண்ணுது, அப்படியே ஸ்டாப் பண்ணி விடுது. ஆசீர்வாதம்லாம் ஒன்று கிடையாது, உடனே தான் ஆசீர்வாதம் இருக்கு, ஆசீர்வாதமே கிடையாது வாழ்க்கையிலன்னு சொல்லி எது சொல்லுது, மனசு சொல்லுது. ஆனால் ஆவியில் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, ஆனால் என் மனசு சொல்லு உனக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லுது. என் சரீரம் என்ன பண்ணு அப்படியா அப்படின்னு போகுது. உதாரணம் சொல்றேன் பாருங்க, சரீரத்துக்கும் மனசுக்கும் ரொம்ப வந்து ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆசைகள் இருக்குல்ல, ஆசைகள் இருக்கு நம்மளுக்கு, லட்டு, சிக்கனு, பூந்தி, ஜிலேபி, முறுக்கு, பப்படா, பரோட்டா, பூரி, தோசை, இதெல்லாம் ஆசை. அதாவது பூரி நான் ரொம்ப பிடிக்கும், சமோசா இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வாசனை வந்த உடனே அப்படியே நம்ம கால் போகும், அந்த பக்கம் இது சரீரம் கால் போகுதா, கை போய் எடுக்குதா, கண்ணு பார்க்குதா, மூக்கு நோக்கிறதா, இல்லை இல்லை. இந்த வேலையை பண்ணது எல்லாமே மனசு, உங்க மனசு கைகளின் மூலமா அதை எடுக்குது, உங்க மனசு கால்களின் மூலமா அந்த இடத்துக்கு போகுது. உங்க மனசு இந்த கண் இருக்குது, இயற்கையாக நீங்க பாக்குறீங்களா இந்த கண்ணு, இது மூலமாக அந்த ஜிலேபியோ லட்டியும் பார்க்க வைக்குது, பார்க்க வச்சு அதை எடுத்து சாப்பிடுது. ஒரு பக்கம் மனசு சொல்லுது சாப்பிடாத, ரொம்ப சாப்பிடாத, நல்லதில்லை உடம்புக்கு. மனசு சொல்லுது இன்னொரு அஞ்சு சாப்பிடு, நல்லா இருக்குது, ருசியா இருக்குது, எப்படி கிடைக்கும், சரியா கிடைக்குமா, அந்த மாதிரி போடு உள்ள போடு போட்டுட்டே அது திருப்தி வரைக்கும் சாப்பிடுது. இது சாப்பிட்டது யாரு, கையா, வாயா, நாக்கா, இல்ல இல்ல மனசு, மனசுதான் சொல்லுது, செய்ய சொன்னது மனசு. இயேசுவர் அடுத்து சொன்னார் பார்த்தீங்களா, கை ஓட கிணறா இருந்தால் கையை விட்டு போடு, கண்ணு ஓடுறதா கண்ணை பிடிக்க போடுது. நான் கேட்டுக்கிறேன், கண்ணை பிடிக்க போடும், கண்ணை எங்க பிடிக்க போடுது, கண்ணை பிடிக்க போட்டு கையெல்லாம் என்னதான் வாழ்றது. இந்த கையை நான் வெட்டி போட்டேன், ஆனாலும் இந்த கை அதை வச்சு நான் லட்டு இருப்பேன். இந்த கையை வெட்டி போட்டா கால் இருக்கு, காலை வச்சு லட்டு இருப்பேன். இப்படி ஒவ்வொன்றா வெட்டி போட்டா நானே இல்லையே, ஆனாலும் லட்டு தின்னு ஆசை இருக்கு. அப்போ எங்க இருக்குது மனசு? அப்ப அதே சொல்ற கையை வெட்டி போட சொல்லல, அவர் என்ன சொல்றாரு, அந்த மனது கையை எடுக்க வைக்கிறான் எண்ணம் இருக்குது, அந்த எண்ணத்தை வெட்டி போட சொல்றாரு. உன்னை செய்ய வைக்கிறதுல, உன்னை தப்பா செய்ய வைக்கிறேன்,
தப்பா கேட்க வைக்கிறேன், தப்பா பார்க்க வைக்கிறேன். அந்த எண்ணத்தை அதை துண்டித்து போடு. தப்பாவே யோசிக்கிறது, தப்பாவே ஏதோ தப்பா வந்துட்டே இருக்குது. அப்ப அது எப்படி போகுது, எப்படி போகுதோ அதை பார்த்து அதை கரெக்டா போடு. அது மனுஷங்களை போக விடாத அப்ப நீ அதை செய்ய மாட்ட. அதுதான் இயேசு வந்து என்ன பண்றாரு, இங்க சொல்ல வரா பாருங்க. திரும்ப ஒன்று போங்க, ரெண்டு வெளிப்பாடு.